ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.5 கொஸ்டின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 16 என்ன இருக்குன்னா, 1/x இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1. சரிங்களா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் பவர் என் அந்த மாதிரி டேர்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை மூலம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் என்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் எனக்கு என்னம்மா வரும், என் மடி வந்துருமா, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வருமா. ஸோ எனக்கு நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ன்ற டேர்மு இருந்தே ஆகணுமா, இருந்தால் தான் இந்த மாடல் டேர்மில் nth டெரிவேட்டிவில் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்க போகிறேன், லெட் மேலேயும் கீழேயும் நான் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1னால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை கீழே ஒரு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1. இதனால் உங்களுக்கு வேல்யூ மாறாது. சரிங்களா, ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். பவரில் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ் எவ்வளோ ஆச்சு, இங்கே பவர் 1னா மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், ரைட்டுங்களாமா. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, இந்த எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக டீன்னு எடுக்க போகிறோம். லெட் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு டி, ரைட்டுங்களா. ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு போடலாங்களா. ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் என்ன பண்ணலாம், என் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிடி பை என், ரைட்டுங்களா. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும், இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டேர்முக்கு பதிலாக டிடி டிவைடட் பை என் இன்ட்டு எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக டி இன்ட்டு டி பிளஸ் 1, ரைட்டுங்களா. ரைட்டுங்களாமா, இப்போ என்ன வெளியே எடுத்துக்கோங்க, 1/n இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிடி பை டி இன்ட்டு டி பிளஸ் 1. இப்போ பாருங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாடலில் வந்துருச்சுங்களா. ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன், முதல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நவ் முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நவ் இந்த டேர்ம்மா 1/t இன்ட்டு டி பிளஸ் 1 நான் செப்பரேட் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எழுத போகிறேன். எப்படி எழுதலாம், ஏ பை டி பிளஸ் பி பை டி பிளஸ் 1. இப்போ ஆஸ் யூஷுவல் காஸ் மல்டிப்ளிகேஷன், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1/t இன்ட்டு டி பிளஸ் 1 ஈக்குவல் டு டி பிளஸ் 1னால் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு டி பிளஸ் 1 பிளஸ் பி இன்ட்டு டி டிவைடட் பை டி இன்ட்டு டி பிளஸ் 1. ஸோ இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருங்களா, விச் இம்ப்ளைஸ் 1 ஈக்குவல் டு ஏஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏடி பிளஸ் ஏ பிளஸ் பிடி. அப்போ 1 ஈக்குவல் டு இது ரெண்டு டிஏ காமனாக எடுத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறோம், ஆன் கம்பேரிங் ரெண்டு சைடையும் நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா, சரிங்களா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டீயோட கோஎஃபிஷியன்ட் அதாவது ஏ பிளஸ் பி டீயோட கோஎஃபிஷியன்ட் இந்த பக்கம் இல்லை அதனால் 0. செகண்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 1. ஏ ஈக்குவல் டு 1 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 பிளஸ் பி ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ ஏயோட வேல்யூ 1 பியோட வேல்யூ மைனஸ் 1 நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா. இதை ரெண்டையும் தூக்கி இந்த இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஓகேங்களா கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். தெர்ஃபோர் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டேர்ம் 1/n வெளியே இருக்கா, 1/n இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப், சரிங்களா, என்ன என்ன வரும் உங்களுக்கு, ஏ பை டி பிளஸ் பி பை டி பிளஸ் 1 தானே நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம், இன்ட்டு டிடி, ஏன்னா இங்கே டி இருக்கிறதுனால டிடி, ரைட்டுங்களா. ஸோ விச் இம்ப்ளைஸ் 1/n இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1, பியோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, 1/t இங்கே பிளஸ் மைனஸ் 1/t பிளஸ் 1 இன்ட்டு டிடி. 1/t-யை இன்டகிரேட் பண்ணால் என்னம்மா வரும், லாக் டி. அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் இதை டிஃப்ரென்ஷ் மைனஸை வெளியே எடுத்துட்டேன், 1/t பிளஸ் 1 பண்ணால் லாக் ஆஃப் மாட் ஆஃப் டி பிளஸ் 1 பிளஸ் சின்னு போடுவீங்க, ரைட்டுங்களா. அப்போ டீக்கு வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இது மூலம் எழுதிக்கலாமா, 1/n லாகில் மைனஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, மாட் டி பை மாட் டி பிளஸ் 1 பிளஸ் சின்னு எழுதிக்கலாமா, லாகில் மைனஸ் வந்தால் டிவைட், விச் இம்ப்ளைஸ் 1/n இன்ட்டு லாக் ஆஃப் டீக்கு பதில் என்ன எடுத்தோம், எக்ஸ் பவர் என்ன எடுத்தோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வந்துடும்,
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பிளஸ் சின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 16 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.